ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார், கே ராஜன் சார், மிஸ்கின் சார் அண்ட் சாந்தி மாஸ்டர், யோகி சேது சார், சந்தோஷ் அண்ணா, ஸ்னேகன் அண்ணா, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ராதிகா மாஸ்டர் சார்பாக என்னோடய தேங்க்ஸ். தன்ஷிகாக்கா வந்து என்னோடய லவ், அதெல்லாம் தனியாக டீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து ஸ்பெஷல், ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற முதல் ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு, அம்மா அப்பா மாமா அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ இப்போது பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்கிறோம்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராதிகா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ மாஸ்டர். ஏன்னா மாஸ்டரோட டெபியூவில் நான் இருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மாவோட சீனியர், அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்கக்கிட்ட வளர்ந்து இன்றைக்கி அவங்க படத்தில் நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும், பட் மாஸ்டரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. தேங்க்யூ மாஸ்டர், அவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்லை ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன்ஷிகா அக்கா, நான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன், ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, பட் ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன வச்சுக்கிட்டீங்க. நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ், நிறைய ஃபன்னெல்லாம் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து ஜெய்சன் அண்ணா மிஸ் பண்ணுறோம், டிஓபி, ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம். ஒரு அவ்வளோ அழகான டிஓபி, ஹோல் டீமே பயங்கர டீமு, மயன் கோபி அங்கிளாக இருக்கட்டும், அசோக் அண்ணாவாக இருக்கட்டும் அண்ட் அஸ்தன் டெரெக்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து என்னை குழந்த மாதிரி டீமில் பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ டு ப்ரெஸ் அண்ட் மீடியா, கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை. ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு வரணும், வேறு யாருங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக டைம்னால நான் கொஞ்சம் பேசுகிறேன், நான் அப்புறம் நிறைய தனியாக மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன். லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் சார், அவன் தம்பிலே இருந்தான், அவன் மியூசிக் டைரக்டர், எனக்கு ஞாபகம் வரல. வந்து என்னோடய தம்பி வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆயிருக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட்டாக சேர்ந்து நம்ம எல்லாமே ஜர்னி பண்ணுவோம். தேங்க்யூ மைன் கோபி சார், அவர் வந்து மை ஃபேவரட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மாரிமுத்து சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சில பேரில் வந்து மைன் கோபி சார், மாரிமுத்து சார், அவங்கெல்லாம் எப்போவுமே சினிமாவில் நம்ம அதை சொல்லிக்கிட்டலாம் பகிர்ந்துக்கலனாலும் நீங்கள்லாம் நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு ஒரு மனசு எப்போவுமே இருக்கும். அண்ட் எனக்கு ஊக்கம் நிறைய அவங்க சொல்லாமலே அந்த அந்த பக்கபலமாக இருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு மனிதர், அந்த அந்த ஒரு விஷயத்துக்காகவே எனக்கு மைன் கோபி சாரை ரொம்ப பிடிக்கும். நல்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஏதாவது டென்ஷனாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, கூல் அப்படின்ட்டு அவர் அழகாக அதை சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக பண்ணுவாங்க. கபாலிலையும் நடிச்சிருக்காங்க, அப்பயத்துலேருந்தே நான் பார்ப்பேன். சார் எவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார், நல்ல விஷயங்களையும் சொல்லுவார், அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் தீபக், தீபக் வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு எனக்கு சாங் போட்டு காமிச்ச உடனே என்ன தீபக் பண்ணாரா அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கரெக்டாக 5 இயர்ஸ் முன்னாடி அவர் இவ்வளோண்டு தான் இருந்தார், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி வளர்ந்துட்டார், என் படத்துக்கே அவர் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாருன்றது இட்ஸ் மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள் நிஜமாகவே. நாங்கள்லாம் எங்கள் முதல் படத்துலலாம் இந்த அளவுக்குலாம் நாங்கள் எதுவும் சில உட்காருங்க ஏன் நான். ஸோ நிஜமாகவே முதல் படத்துக்கு இது ஒரு நிஜமாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க தீபக், தேங்க்யூ. அண்ட் ஆல் த சிங்கர்ஸ் ஆல்சோ ரொம்ப அழகாக இருந்தாங்க. ருத்வீர் வந்து நாங்கள் ஃபஸ்ட் படத்தில் நாங்கள்லாம் வந்து அவ்வளோ ட்ரெயின்டாலாம் இல்லை, ஹீ வாஸ் ஆல்ரெடி ட்ரெயின்ட் சார்ட்டட், ஒரு மாதிரியான ஒரு ஒரு சார்ட்டடான ஆக்டராக இருந்தார். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் அவர் அவர் பண்ணும்போதே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐ ஆல்சோ கெப்ட் லேர்னிங். ஸோ இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஏன்னா தெரிஞ்சுது அவரோட, அவருக்கு நியூவன்சஸ்லாம் புரிஞ்சுது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல கருத்தை முன்வைக்குது. எனக்கு டெஃபினட்டாக இந்த இந்த பெண்கள் சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பெண்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள். இந்த இந்த ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய, எனக்காக இல்லைனாலும் ராதிகா மாஸ்டர் அவங்களோட முயற்சி விடாமுயற்சிக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன்.